ஆங்கில தலைப்பில் வெளியாக உள்ள 5 பெரிய பட்ஜெட் படங்கள். தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படத்திற்கு ஆங்கில பெயர்களை வைப்பது தற்பொழுது ட்ரெண்டா இருக்குது. பெரிய நடிகர்களின் திரைப்படங்களுக்கும் ஆங்கில தலைப்பை தற்பொழுது வைக்க தொடங்கியிருக்காங்க. தற்பொழுது தமிழ் சினிமாவின் வியாபாரம் இந்தியா முழுக்க வரவேற்பு இருக்கிறதுனால எல்லா மொழிகளையும் வெளியிட ஒரே டைட்டில் வைத்தா சரி என இந்த முடிவை எடுத்துட்டு வராங்க. ஆங்கில தலைப்போட விரைவில் வெளியாக இருக்கும் திரைப்படங்களின் பட்டியல் இதோ. பீஸ்ட் டாக்டர் திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் நெல்சன் தன்னோட அடுத்த படத்திற்கு பீஸ்ட் அப்படின்னு தலைப்பை வச்சிருக்காரு. தளபதி விஜயின் நடிப்புல உருவாகி வரும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. நடிகை பூஜா ஹெக்டே விஜய்க்கு ஜோடியா நடிச்சிட்டு வராங்க. கோப்ரா நடிகர் விக்ரம் நடிக்கும் இந்த படத்தை அஜய் ஞானமுத்து இயக்குறாரு. இந்த படத்துல விக்ரம் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராராம். மேலும் அவரின் கதாபாத்திரம் ஒரு நாகப்பாம்பு போல இருக்கிறதுனால இந்த படத்துக்கு கோப்ரா அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. டான் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படம் டான். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவங்க கல்லூரி மாணவரா நடிக்கிறாரு. சிவகார்த்திகேயனின் முந்தைய படமான டாக்டர் படமும் ஆங்கில தலைப்பு கொண்டு இருந்தது. எனிமி அவன் இவன் திரைப்படத்துக்கு அப்புறம் விஷால் மற்றும் ஆர்யா இணைந்து நடிக்கும் படம் இது. இந்த படத்தை ஆனந்த் சங்கர் இயக்குறாரு. ரெண்டு எதிரெதிரான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த படத்துக்கு எனிமி என்ற தலைப்பு வச்சிருக்காங்க. பார்டர் அறிவழகன் இயக்கத்துல அருண் விஜய் நடிக்கும் இந்த திரைப்படம் பார்டர். இது ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கும் தீவிரவாத பிரச்சனைகளை பற்றிய படம். அதனால இந்த தலைப்பு இந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்காரு. தளபதி 66 படத்தின் டைட்டில் ரிலீஸ் அப்டேட். மாசான விஜயின் கதாபாத்திரம் தளபதி விஜய் நடிக்கும் பீஸ்ட் அப்படிங்கிற திரைப்படம் தற்பொழுது உருவாகிட்டு வருது. இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமா தயாரிச்சுட்டு வராங்க. இந்த படத்தை அடுத்த வருட சம்மர்ல வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. இதனால தளபதி ரசிகர்கள் உற்சாகத்துல இருக்கும் நிலையில அடுத்தது தளபதி 66 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதுனால தளபதி ரசிகர்கள் ரெட்டிப்பு மடங்கு உற்சாகத்துல இருக்கிறாங்க. மேலும் இதுவரைக்கும் விஜய் நடிக்காத ஒரு வித்தியாசமான கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த படத்துல வம்சி படிப்பள்ளி வெளிப்படையா ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது இந்த படம் முழுக்க முழுக்க கதை வித்தியாசமா உருவாக்கி இருக்கிறதாகவும் இந்த படத்துல மாஸ் ஹீரோ போன்ற காட்சிகள் எதுவும் இடம்பெற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வம்சி படிப்பள்ளி அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்கும் வகையில படம் இருப்பதாகவும் இந்த மாதிரியான மாஸ் காட்சிகள் எதுவும் எடுக்க திட்டமிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விஜய் நடிப்புல வெளியான படங்கள் எல்லாத்திலுமே அவருக்காக அதிரடியான ஒரு சில காட்சிகள் இடம்பெற்று அந்த காட்சிகள் ரசிகர்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு பெறும். ஆனா இந்த படத்துல இந்த மாதிரியான மாஸ் காட்சிகள் எதுவும் எடுக்க திட்டமிடப்படல என்பதனால ரசிகர்கள் யாரும் மாஸ் காட்சிகள் எதிர்பார்த்து வந்தா ஏமாந்துதான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரசிகர்களுக்கு பெரிதும் பிடிக்கும் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதியின் 66 படத்துல தளபதி விஜயின் கேரக்டர் என்ன அப்படிங்கறது பற்றி அவருடைய ரசிகர்கள் ஆர்வத்தோட இருக்கிறாங்க. இந்த படத்துல தளபதி விஜய் காடுகள் மற்றும் இயற்கை வளங்கள் அழிந்து வரும் சூழலை எதிர்த்து பேசும் பத்திரிகையாளரா மாறிய வைல்ட் லைஃப் புகைப்பட கலைஞரா நடிக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல தளபதி விஜய் இதுவரை நடித்திராத கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிக்க இருக்கிறதா. மேலும் இந்த விஷயம் ரசிகர்களின் மத்தியில இந்த படம் நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட இந்த தகவலை கேட்ட தளபதியின் ரசிகர்கள் விஜயின் வித்தியாசமான நடிப்பை தளபதியின் 66 படத்துல பார்க்கலாம் அப்படின்னு எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துல தளபதி விஜய்க்கு இணையான ஒரு ஸ்டைலிஷ் நடிகரை வில்லனா நடிக்க திட்டமிட்டு இருக்காங்களாம். இதற்கு தெலுங்குல இருக்கும் நடிகர்கள் பலரும் தற்பொழுது போட்டி போட்டு வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது விஜய் சினிமா மார்க்கெட் உச்சத்துல இருக்கிறதுனால இவரோட படத்துல நடிச்சா அதுக்கப்புறம் தனக்கென ஒரு தனி வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறதுனால பல நடிகர்களும் தற்பொழுது போட்டி போட்டு வராங்க. மேலும் இயக்குனர் வம்சி படிப்பள்ளி ஸ்டைலிஷ் நடிகரா இருப்பதை விட தற்பொழுது மாஸ் நடிகரா இருப்பவர்களை விஜய்க்கு வில்லனா நடிக்க வைக்க திட்டமிட்டு இருக்காராம். முதல்ல மகேஷ் பாபுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. ஆனா மகேஷ் பாபு தரப்புல இருந்து எந்த தகவலும் வெளியாகல. பின்பு நானியிடம் வில்லனா நடிக்க கேட்டிருக்காரு. இதுவரைக்கும் நானி தரப்புல இருந்தும் எந்த ஒரு தகவலும் வெளியாகல. ஆனா இவர்கள் இருவரும் விஜய் படத்துல நடிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருவதா சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல யார் சம்மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விஜய்க்கு வில்லனா நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால தற்பொழுது யார் முதல்ல சம்மதிப்பாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் தற்பொழுது ரெண்டு நடிகர்களுமே விஜயுடன் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டி வராங்க. இவர்கள் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா தகவல்கள் வெளியாகிருக்கு. மேலும் இந்த படத்துல நானி நடிப்பதற்காக வாய்ப்பு அதிகமா இருப்பதாகவும் சொல்லிட்டு வராங்க.